எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணத்தின் இருசம வெட்டியின் சமன்பாட்டை காண்க குறுங்கோணத்தின் இருசம வெட்டியின் சமன்பாட்டை காண்க ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்துருக்க சமன்பாடு எடுத்து எழுதியாச்சு அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்குற சமன்பாடு எடுத்து எழுதியாச்சு ரெண்டாவது கொடுத்துருக்குற சமன்பாட்டை நம்ம மைனஸால் இன்ட்டு பண்ணுறோம் அப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் 12y ஒய் ப்ளஸ் ஃபைவ் to டு ஜீரோனு வருமா 5 ஃபைவ் to 0 ஜீரோனு இது எதுக்காக பண்ணிருக்கன்னு பாருங்கள் இதில் ஏ ஒன்னோட வேல்யூ த்ரீ பி ஒன்னோட வேல்யூ ஃபோர் ஏ டூவோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பீ டூவோட வேல்யூ மைனஸ் டுவெல் ஓகேவா இப்போது ஏ ஒன் ஏ டூ இன்ட்டு ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி போட்டு பார்க்குறோம் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் போடுறோம் இது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தெட்டு அப்போ ரெண்டு கண்டிப்பாக கூட்டினா மைனஸ் ஆன்சர் தானே வரும் நம்ம எந்த ஆன்சர்னு தேவையில்லாம் ஆன்சர் வந்து மைனஸில் வருங்கனாலும் இது லெஸ் தென் ஜீரோ அப்போ இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட இடப்பட்ட வெட்டியின் சமன்பாடு இரு கோடுகளுக்கு இடப்பட்ட இரு வெட்டியின் சமன்பாடு என்னது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ பை அதாவது இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதிட்டேன் ஈக்குவல் டு ஜீரோ மட்டும் போகக்கூடாது ரூட் ஆஃப் இந்த த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் நைனு ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டின் இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ரெண்டாவது சொன்ன மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஒய் ப்ளஸ் ஃபைவ் டிவிட் பை ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ்கொயர் போனால் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் டுவெல் ஸ்கொயர் போனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே அப்போது இதுலேயே ஏஒனி டூ பிளஸ் பி பி டூட வேல்யூ வந்து லெஸ் தென் ஜீரோ என்பதால் குறுங்கோணம் என்னவாகும்னா மிகையாகவும் எழுதணும் லெஸ் தென் ஜீரோனா மிகை greater தென் ஜீரோனா குறை அது மாதிரி ஆப்போசிட்டில் சொல்லணும் அப்படியும் போது நம்ம இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம் இல்லையா இதில் மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணால் போதும் அப்போ த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் டூ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் மட்டும் அந்த பிளஸ் போடலாம் போடாமல் இருக்கலாம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெல் வை 5 ஃபைவ் பை தேர்ட்டீன் இங்கே கீழே ஃபைவ் இங்கே இது எப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருபத்தி வரும் அதனால அஞ்சு ரூட்டுக்குள்ளே நூற்றா வரும் அதனால பதிமூணு அப்போது என்ன பண்ணலாம் இது ரெண்டு குறுக்கு பிரிக்கல் பிரிக்கலாமா பதிமூணு இன்ட்டு த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் வை ப்ளஸ் டூ இஸ் ஈக்கல் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவல் ப்ளஸ் ஃபைவ் இப்போ இதில் பதிமூணு உள்ள பிரிக்கிட்டா மூணு பதிமூணு முப்பத்தி ப்ளஸ் பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு ஒய் ப்ளஸ் இருபத்தி ஆறு ஈக்குவல் இதில் அஞ்சு உள்ளே பெருக்கிக்கலாம் மைனஸ் இருபத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் அறுபது ஒய் ப்ளஸ் இருபத்தஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டுவல் ஒய் ப்ளஸ் ஒன் அதாவது இதில் முப்பத்தொம்போது இது இங்கே வரும்போது ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு வரும் முப்பத்தொம்போதும் இருபத்தஞ்சும் அறுபத்தி நாலுன்னு வரும் அப்போ அறுபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஒய்யா இது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் அறுபது அப்போ நூற்றி பன்னெண்டு ஒய் இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிணா ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஈக்குவல் ஜீரோ அடுத்தது எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி ரெண்டு ஆறு பாருங்கள் ஆறு புள்ளி ரெண்டு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என்ற கோட்டின் மீது அமையும் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ என்ற கோட்டிலிருந்து இரண்டு அழகுகள் தொலைவில் உள்ள புள்ளியை காண்க இரண்டு அழகு இந்த கோட்டின் மீது அமையணும் இந்த கோட்டிலிருந்து ரெண்டு அழகு தொலைவில் உள்ள புள்ளியை நம்ம கம்பெனிக்க போகிறோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு இதில் எக்ஸ் ஈக்குவல் டு டீனு எக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு டீன்னு பிரதிகிட்டோம்னா இந்த இங்கே வந்து மைனஸ் டீ ஏறுமா அப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டீயா அப்புறம் நம்ம ஒரு புள்ளி ரெடியாயிருச்சு டீகமாக ஃபைவ் மைனஸ் டி இந்த புள்ளியிலிருந்து ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ என்ற கோட்டிற்கு இடப்பட்ட தொலைவு அந்த புள்ளியிலிருந்து அந்த கோட்டிற்கு இட இந்த நம்ம கண்டுபிடிச்சது வந்து இந்த கோட்டின் மீது உள்ள புள்ளி ஓகேவா இப்போ இந்த புள்ளியை தான் இப்போ நம்ம கம்பெனிக்க போகிறோம் இந்த கோட்டின் மீது உள்ள புள்ளியை தான் கம்பிக்க போகிறோம் இந்த டீகமாக ஃபைவ் மைனஸ் டீ தான் நம்ம முடிக்க போகிறோம் அப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த கோட்டிற்கே இடப்பட்ட தொலைவுக்கான ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி பிங்கிறது தொலைவு ஓகே ஆல்ரெடி கொஸ்டினில் இந்த கோர்ட்டில் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கோட்டிலேருந்து ரெண்டளவு தொலைவில் உள்ள புள்ளி தான் பிடிக்க போகிறோம் நம்ம இந்த கோர்ட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளி வரைக்கும் உள்ள தொலைவு ரெண்டு அதான் ஈக்குவல் டு டூ போட்டுக்கிட்டோம் இந்த எக்ஸ் ஒனுக்கு பதிலாக டியும் ஒய் ஒனுக்கு பதிலாக ஃபைவ் மைனஸ் டீயும் போட்டுக்கோங்க அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எங்கே இருக்குன்னா இந்த கொஸ்டின் இந்த இதில் இருக்குது அப்போது ஃபோ இந்த சவன்பாட்டில் இருக்குது ஃபோர் இன்ட்டு டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டி மைனஸ் டுவெல் பை ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது ஈக்குவல் டு ரெண்டாக மேலே மாடலஸ் ஆஃப் ஃபோர் டி ப்ளஸ் இதில் இப்போ மூணு உள்ளே போச்சுன்னா பதினஞ்சு மைனஸ் த்ரீ டி மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு இது ரூட் இருபத்தஞ்சுனா அஞ்சு நூறுமா ஐ ரெண்டு பத்து அப்போ இதை சுருக்கணும்னா நாலு டீயில் மூணு டீ மைனஸ் பண்ணால் டி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் இங்கே மாடலஸ் விடும் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோமா அப்போ டி மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ப்ளஸ் டென்னு தனியாகவும் டி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் டென் தனியாகவும் எழுதிக்கிறோம் இதில் போடும்போது டீயோட வேல்யூ இதுங்க வந்தால் மைனஸ் மூணு வரனால டீயோட வேல்யூ ஏழு இதுங்க வந்தால் மைனஸ் மூணு வரனால டீயோட வேல்யூ மைனஸ் பதிமூணு அப்போ டி ஏழுனா ஒய்யோட வேல்யூ என்ன இதில் போடுங்க அஞ்சு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு டி மைனஸ் பதிமூணுனா ஒய்யோட வேல்யூ என்ன அஞ்சு இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பதிமூணு அப்போ பதினெட்டு அப்போது ஏழுக்கம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் பதிமூணு கமா பதினெட்டு இந்த ரெண்டு புள்ளி தான் இந்த கே கிருஷ்ண கிட்டையா ரெண்டாவது தொலைவில் உள்ள புள்ளி அது ஏழு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் பதிமூணு கமா பதினெட்டு